Hello everyone, this is Abi from Abi Creations. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு நல்ல பிளாக் கலர் சில்க் காட்டன் சாரி. செல்ஃபிடாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செக்கடு போட்டிருக்கு, நல்லா மைல்டு கோல்டு பார்டர் இருக்குது. இப்போ இந்த இதில் எப்படி நம்ம கலம்காரி ஒர்க் வந்து பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கலம்காரி ஃபேப்ரிக் வந்து தனியாகவே துணி வந்து வெளியே வந்து விற்கிது. நம்ம அந்த துணி எடுத்து நம்ம அதில் டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி கட் பண்ணுறோம். கட் பண்ணி அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா பூரா ஜரியில் கொடுத்துருக்கோம், கோல்டு ஜரி கொடுத்துருக்கோம். அவுட்லைன் மட்டும் கோல்டு ஜரி கொடுத்தோம்னா உள்ளே தூக்கிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லைன் போட்டு மிரர் ஒர்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து அந்த நார்மலாக உள்ள ஃப்ளவரை வந்து ஸ்டோன் வச்சு அப்புறம் திரும்ப ஆன்டிக் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். லீஃபை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏற்கனவே கலம்காரி பிரிண்ட் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம வந்து ஜரி வச்சு உள்ளே வந்து அப்ளை பண்ணுறோம். பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லைன் கொடுத்தாலே போதும், நமக்கு தூக்கிட்டு வராது. இதில் நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது பாருங்கள், அடுத்து இந்த ஒரு லீஃப் போட்டிருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்லோ. இது ஆக்சுவலாக பிளாக் கலர் சாரி அப்படிங்கும் போது நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலம்காரி வந்து இதில் மல்டி கலரில் வர்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காடஸ் இமேஜ். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சாமியோட படம் போட்டிருக்கு. சாமிக்கு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அந்த முகம் கிரீடம் என்ன சாமின்லாம் தெரியல, பட் ஏதோ ஒரு சாமி. இதை பார்த்திங்கன்னா தெரியும், காடஸ் கையில் பேங்கிள்ஸு எல்லாமே ஸ்டோனில் போட்டிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டோன்ஸில் போட்டிருக்கு. நம்ம அதை நல்லா பதிக்கிறதுக்காண்டி இந்த கையை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம வெறும் அவுட்லைன் மட்டும் நம்ம பதித்தோம் அப்படின்னோம்னா சென்டரில் உள்ளதெல்லாம் தூக்கிட்டு வரும். அப்படி தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த உள்ள அந்த பாடி ஷேப்பு, கை ஷேப்பு, ஜுவல்லரி ஷேப்பு, அந்த துணியில் உள்ள அந்த ஷேப்பு எல்லாமே நம்ம வந்து அவுட்லைன் வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். இந்த ஜுவல்லரிஸ் மாதிரி போடுறதுக்கு அந்த கொலுசு, பேங்கிள்ஸு, செயின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். மிரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக கிளிட்டர் அடிக்குது, அங்கங்கே ரவுண்ட்ஸ் ஆகிறதுக்கு மிரர் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்கள் கட் பண்ணணும், நீங்கள் நல்லா ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னோம்னா கட் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம், போட்டே வரலாம். இது வந்து சாரியில் வந்து இதுதான் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு ஃபுல் இமேஜ். இந்த பார்டர் பாருங்கள் சாரியில் இருக்க, இது வந்து ஒரு சாமி, அந்த சாமியை சுற்றிலும் இந்த மாதிரி கொடி போட்டிருக்கு. இதுதான் வந்து ஒரு ஃபுல் இமேஜ். இதுதான் இந்த சாரிக்கு நல்ல ஹைலைட்டிங்காக வந்திருக்கு. இப்போது இது மாதிரி இந்த இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மீட்ரு சாரியில் கவர் பண்ணியிருக்கோம். அரை மீட்ரு சாரியில் இது கவர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு நாலு இடத்துல போட்டாலே இது வந்து இன்னஃப். அடுத்து இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கொடி மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நிறைய இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இதுக்குன்னே ஒரு 3 மீட்ரு போல் தனியாகவே கலம்காரி துணி வந்து ரோலில் கிடைக்குது. சாரி டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எங்கெங்கே தேவையோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியில் அப்பர் பார்ட், நம்ம முதல்ல அந்த பீஸ் ஃபஸ்ட்டு பார்த்த டிசைன் வந்து லோவர் பார்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் பார்ட்டில் பர டிசைனு, மேலே அந்த மேலே சொரு மேலே ஃப்ளீட்ஸ் எடுத்து விடுற இடத்துல அந்த இடத்துல வர்றதுக்காண்டி இது சிமிலர். அந்த பூ கொடி தான், பெரிய பூ கொடி தான், அது வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பெரிய இமேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா சாரி இல்லை, சென்டராக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல வந்து இது வருது. முந்தானியும் கிடையாது, இது வந்து சென்டராக ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல இது வருது. இதிலே அந்த பூக்கொடி தான் நம்ம கட் பண்ணி தேவையான இடத்துல ஜாயிண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரி காட்டில் தான் பண்ண முடியும். நம்ம வந்து நீங்கள் வைக்கிற சாதா ஃப்ரேமில் வச்சோம்னா நம்ம அந்த கொடி எல்லாம் டேர்னிங்ஸ் எல்லாம் வந்து சரியாக வராது. இதுக்கு தனியாக ஆரி காட் இருக்குது, அந்த ஆரி காட்டில் வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த இதை பாருங்கள், இதில் சாமி வந்து இதில் கொஞ்சம் வேறு மாதிரி, அதில் ப்ளூ கலரை பார்த்தோம், இதில் வந்து வேறு ஒரு கலர் செல்ஃப் கலராக இமேஜ் இருக்குது. இது போக இது பெரிய இமேஜ் வேறு, இது சின்ன இமேஜ் கிடையாது, இது வந்து பெரிய இமேஜ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லா இதுக்கும் ஜுவல்லரி இதெல்லாம் போட்டு விட்டு நல்லா மூக்குத்தி, கண், நெத்திச்சூடி, பொட்டு, ஸ்டட்டு, அந்த சாமிக்கு என்னெல்லாம் ஜுவல்ஸ் போடுவாங்களோ அது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இதை ஸ்லோவாக பார்த்தோம்னா தெரியும்,
கால் வந்து தூக்கி வச்சுருக்கு, காலில் வந்து கொலுசு போட்டிருக்கு. திரும்ப அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு ஃப்ளீட்ஸ் மாதிரி வருது. திரும்ப கால் கீழே, திரும்ப அதே போல் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃப்ளவர்ஸு மைக்கா ஒர்க்கு இந்த இது தான் கொடுத்துருக்கு. செங்கல் இப்போ இந்த சாரியில் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. நீ அடுத்து வந்து ஹைலைட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முந்தான டிசைன். அந்த முந்தான டிசைன் வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நல்ல செம ஹைலைட்டு. இதுதான் சாரியோட முந்தான பீஸ். முந்தான இல்லை பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதை போட்டிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும், கிருஷ்ணர் ராதை. கிருஷ்ணருக்கு அந்த ரெண்டு கம்மல் மாதிரி போட்டு, ஸ்டட்டு போட்டு, மயில் தொகை மாதிரி போட்டு கிரீடை வச்சுருக்கு. திரும்ப அவருக்கும் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஊஞ்சலில் உட்காந்த மாதிரி ஏதோ இமேஜாக என்னன்னு சரியாக தெரியல, பட் கலம்காரியில் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். கிருஷ்ணரும் இன்னொரு கூட இருக்கிற லேடி ஃபிகரும், அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அவுட்லைனில் உள்ளே வந்து ஒரு ஜரி அந்தந்த கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கிற போது தான் அது நல்ல சாரியோட சாரியாக படிஞ்சு ஒர்க் பண்ணி நிற்கிது. இதான் ஃபுல் இமேஜ். காலில் கொலுசு, அவங்க ஏதோ திண்டு மேலே உட்காந்த மாதிரி இருக்குது. இந்த இருக்குது கிருஷ்ணர் கால்லையும் கொலுசெல்லாம் போட்டிருக்கு. ராதையும் நினைக்கிறேன் ராதை கால்லையும் வேறு மாதிரி கொலுசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இன்பேட் வேன் லைன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஜரி கொடுத்து பதிச்சிருக்காங்க. அந்த காடு மடக்கின இடத்துல தான் போகிற இருக்குது. அவருக்கு அந்த வேஷ்டி பஞ்சகச்ச வேஷ்டிலையும் அந்த அவுட்லைன்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. கழுத்தில் போடுற மாலை அந்த மாலைக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போ தான் துணி வந்து தூக்கிட்டு வராது. இந்த மாதிரி கலம்காரி வந்து வேறு இதிலேருந்து எடுத்து ஃபிட் பண்ணும்போது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை பார்த்தோம்னா தெரியுது, இது சைடில் சுற்றிலும் எல்லாம் கொடி திரும்ப நல்லா அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த கீழே வந்து நல்லா குஞ்சம் மாதிரி தொங்குற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எண்ட் பண்ணியிருக்கு. நல்லா அந்த கொடி பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. கொடி நல்லா மேலே ஆர்ச் வர மாதிரி போட்டிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். திரும்ப சைடில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கொடி வந்து நமக்கு நல்லா அழகாக இறங்கி வருது. இறங்கி வந்து இங்கேயும் முடியத்தில் இது மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காட்டலைன்னா இது நாங்கள் முந்தி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்ட ஒர்க்கு. கஸ்டமரோட சாரி வந்து இப்போது எனக்கு நாங்கள் தச்சையெல்லாம் வாங்கணும், அவங்ககிட்ட வந்து வாங்கணும். இந்த டிசைனை வந்து யூடியூப் போடுறதுக்காண்டி நாங்கள் வாங்கினோம். ஸோ அப்போ துணி இது மாதிரிலாம் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட்டு நாங்கள் செஞ்ச முன்ன ஒரு ஒர்க்கை வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு மெமரிஸ்க்காண்டி போடுவோங்கிறதுக்காண்டி நாங்கள் அதுக்காண்டி இதை வாங்கி திரும்ப ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இனி இதில் வந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் அதுக்குரிய ப்ளவுஸு. ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த மயில் தோகை இருக்கிற மாதிரி தான் அந்த ரெண்டு நெக்கோட எட்ஜிலையுமே கவர் பண்ணி வந்திருக்கு. அண்டு சென்டரில் அந்த லாங்காக உள்ள ஒரு பீஸ் வந்து புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலில் அந்த ஒரு பக்கம் மயில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த எட்ஜ் வந்து ஒரு இது கவர் பண்ணி முடிச்சிருக்கு. சைடில் பூ கொடி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் போர்ஷனு. திரும்ப ஸ்லீவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக பூ கொடி மாதிரி தான் வச்சுருக்கு. இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி இப்போல்லாம் இந்த மாதிரி கலம்காரி நீங்கள் சாரிக்கு டிசைன் பண்ணுறதுக்காண்டி கலம்காரி கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரியே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது மாதிரியே வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது மாதிரி இன்னொரு ஒரு கலம்காரி வீடியோவோட அடுத்து ஒன்று போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ சேனலில் போடுற அட்லீஸ்ட் வீக்லி 3-4 வீடியோஸாவது நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் எதுவும் நீங்கள் லீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.